வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரிலே அங்குள்ள மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது நிமித்தமாக ஜம்மு காஷ்மீரின் 1/3 இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே சுமார் 15-20% வரைக்கும் அந்த மின் வாரிய பணிகள் முடக்கப்பட்டது நிமித்தமாக மின்சார பகிர்வில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆகவே இதற்காக குறிப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேச அரசானது அங்குள்ள மின் வாரியத்தை, அதாவது மின்துறையை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்திலே கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாக அங்குள்ள மின்துறையிலே பணிகள் முடக்கப்பட்டிருக்கிறது, பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் 1/3 இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மருத்துவமனைகளிலே போதிய மின்சாரம் இல்லாததினால் அங்குள்ள பணிகள் தடைபட்டு கொண்டிருக்கின்றன. அத்தியாவசிய பொருட்கள் பெறுவது மற்ற காரியங்களிலே அங்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய இராணுவத்திலிருந்து அங்குள்ள மின்துறை ஊழியர்கள் இந்த பணிகளை சரி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே நம்முடைய மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க, இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வருகிற இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள் மாற கர்த்தர் அதை சரி செய்து கொடுக்க, இந்த மின்வாரியத்திற்கும் மத்திய அரசிற்கும் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடான கருத்து நீக்கப்பட்டு அது சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக, மின்துறையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் எல்லாம் சரியாக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே ஆண்டவரே தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் நடத்தி வருகிற ஆண்டவரே அந்த போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட மத்திய அரசு அதில் தலையிட்டு ஆண்டவரே ஒரு நல்ல முடிவை, தீர்வை ஆண்டவரை எடுப்பதற்கும், ஆண்டவரே மின்வாரியத்துறை அங்கே உள்ள ஊழியர்கள் ஆண்டவரே அந்த மின்வாரிய பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்க, பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க, அத்தியாவசியமான பணிகள் பாதிக்கப்படாதிருக்க நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே ஜம்மு காஷ்மீரின் 1/3 ஆண்டவரே அப்பா அங்குள்ள பணிகளெல்லாம் முடக்கப்பட்டு அந்த மாநிலத்தில் அந்த 1/3 இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மாத்திரமல்ல ஆண்டவரே, சுமார் 15-20% வரை இந்த மின்சார விரயம் ஆண்டவரே தகுப்பனே அப்பா நிறுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே அது நிமித்தமாக பாதிப்புகள் உண்டாயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அப்பாகவே இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையை மின் வாரியத்திற்கும் ஆண்டவரே மத்திய அரசுக்கும் இடையிலே, மின் வாரியத்திற்கும் ஜம்மு காஷ்மீர் அரசுக்கும் இடையிலே ஆண்டவரே நீங்க கொண்டு வந்து ஆண்டவரே இதை சரிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இதில் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும், ஆண்டவர் முக்கியமான பணிகள் தடை செய்யப்படாதபடிக்கு ஆண்டவரே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜம்மு காஷ்மீர் ஆண்டவரே தகப்பனே அப்பா மாநிலத்தை ஆசீர்வதிப்பீராக, அந்த யூனியன் பிரதேசத்தை ஆசீர்வதிப்பீராக, அங்குள்ள ஆண்டவரே ஆட்சி செய்கிற தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே ஞானமுள்ள ஆவியை கொடுத்து இதை சரி செய்ய ஆண்டவர் தலைமை பொறுப்பிலே உள்ளவர்கள் செயல்பட கிருபை தருவீராக. உங்களை ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.